நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த உலகத்தில் ஒரு பூட்டை நம்பி வீட்டையே விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற நிலைமையை முதன் முதலாக உருவாக்கியவர்கள் ரோமானியர்கள் அப்படிங்கிறத பற்றியும், ரோமானியர்களுடைய பூட்டு பற்றியும், ரோமானியர் பூட்டினுடைய அதே தொழில்நுட்பம் தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட பூட்டுகளில் ரொம்ப காலமாகவே இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த தொடரினுடைய கடந்த பகுதியில் விரிவாகவே பார்த்தோம். இந்த பகுதியில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட ரோமானிய தொழில்நுட்பத்தை அதே வகையில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பூட்டை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த பூட்டு வந்து எப்படி இருக்குது, எப்படி இயங்குது, அதில் இருக்க பாகங்கள் என்னங்கிறத பற்றிலாம் இந்த காணொலியில் நம்ம ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். ஒரு பழைய கால பூட்டை வந்து நேரில் பார்க்குற வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது. அதுலேயே இந்த பூட்டு எப்படி இயங்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு 99% மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாத மர்மம் தான். அதை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அப்படிங்கிறதுனால இந்த காணொலியோட எந்த ஒரு பகுதியையும் விடாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இதுதான் நமக்கு வந்து ஆய்வுக்கு கிடைச்ச பூட்டு. இந்த பூட்டை நான் வந்து விலை கொடுத்து வாங்கி என்னுடைய சேகரிப்பில் வச்சுருக்கிறேன். இந்த பூட்டை பற்றி நான் ஆய்வு பண்ணுறப்ப எனக்கு சில மிக முக்கியமான தகவல்கள் தெரிய வந்தது. அதே மாதிரி இந்த பூட்டு எப்படி இயங்குது அப்படிங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சேன். அதை தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இந்த தகவல்கள் வந்து இன்னும் பல மிக முக்கியமான ஆய்வுகளை நோக்கி நம்மளை கொண்டு செல்லலாம். இது வந்து முதலாவது படிநிலை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ வெளிநாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து பூட்டினுடைய வரலாறு வந்து ரொம்ப அழகாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அது இல்லாமல் அரிய பூட்டுகள் வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிறதையும் அவங்க புத்தகங்களாக போட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பூட்டுகள் பற்றின எந்த ஒரு நூலும் கிடையாது. பூட்டுகள் எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அருங்காட்சியகங்கள் கிடையாது. நமக்கு வந்து பூட்டுகள் தொடர்பான சில சேகரிப்பாளர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால் பூட்டு அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்ப பொருள் பற்றின விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு தொடக்க புள்ளி அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். இப்போ என் கையில் இருக்கிற பூட்டை பார்த்தோம் அப்படின்னா இதில் 3 மிக முக்கியமான பகுதிகள் இருக்குது. இதை நான் வந்து உங்களுக்கு இப்போ விளக்க போகிறேன். இது வந்து சாவி, இது வந்து முழுமையான பூட்டு. இந்த சாவியை வந்து இந்த பூட்டுக்குள்ளே நுழைக்கிறப்போ இந்த பூட்டு வந்து ரெண்டாக பிரியுது இல்லைங்களா. இப்போ இந்த பூட்டில் வந்து இருக்கக்கூடிய 3 பகுதிகளை நம்ம பார்க்க போகிறோம். கதவுல வந்து ஒரு இடத்துல இங்கே ஒரு நாத்தாங்கி இருக்கும், இந்த இடத்துல வந்து ஒரு நாத்தாங்கி இருக்கும். இப்போ இந்த ரெண்டு நாத்தாங்கிக்கும் நடுவில் இந்த பூட்டில் இருக்கக்கூடிய இந்த நா அப்படிங்கிற பகுதியை வந்து நுழைப்பாங்க. நுழைச்சிட்டு அப்புறமா பூட்டுறப்போ இந்த ரெண்டு நாதாங்கியை வச்சு தான் அந்த பூட்டுங்கிறது வந்து நிற்கும். இந்த நாதாங்கியை வந்து அசைவிடாமல் பாதுகாக்கிறது தான் அந்த பூட்டினுடைய பிரதானமான வேலையாக இருக்கட்டும். இது வந்து இந்த நா இருக்கக்கூடிய பகுதி மற்றும் உருளை பகுதின்னு சொல்லலாம். இந்த உருளை பகுதிக்குள்ளே தான் வந்து இந்த பூட்டினுடைய பிரதானமான தொழில்நுட்பம் வந்து இருக்குது. இந்த பூட்டை வந்து எப்படி இருக்க பிடிக்கிறது அப்படிங்கிற தொழில்நுட்பம் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பூட்டினுடைய இயங்கு தொழில்நுட்பம், இதில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணியமான தொழில்நுட்பம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போனோன்னா இதுதான் இணைப்பு பகுதி. இந்த இணைப்பு பகுதியை வந்து இந்த நாவில் வந்து நம்ம நுழைக்கிறப்ப தான் வந்து இந்த பூட்டுங்கிறது முழுமையடையும். இந்த இணைப்பு பகுதியை உள்ளே விட்ட உடனேயே அந்த பூட்டுங்கிறது வந்து சாத்திக்கும். அப்போ இந்த இணைப்பு பகுதியில் வந்து இந்த நுட்பமான பகுதி அப்படிங்கிறது இருக்குது. அது போக சாவி இருக்குது. இந்த சாவி வந்து எப்படி வந்து இந்த பூட்டை திறக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ரெண்டையும் தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு புரிஞ்சிடும். இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முதலாவது செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இணைப்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து குடை மாதிரியான இரும்பு அமைப்புகள் வந்து நிறைய இருக்குது. இந்த குடை மாதிரியான அமைப்புகள் வந்து இப்போ அதனுடைய இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன இடைவெளி இருக்குது. அதே மாதிரி இந்த பூட்டினுடைய உருளை பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த உள்ளே பார்க்குறப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு 4 சதுரமான பகுதிகளும் ஒரு வட்டமான ஒரு இடைவெளியும் இருக்குது. இந்த பகுதியை வந்து இதுக்குள்ளே நுழைக்கிறப்போ இந்த 4 குடை மாதிரியான பகுதிகளும் அந்த சதுர பகுதிகளுக்குள்ளே போகும், வட்டப்பகுதிக்குள்ளே அந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த கம்பிங்கிறது போகும். இதெல்லாம் போகிறப்போ கடைசியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து இந்த குடை வந்து டக்குன்னு விரிஞ்சுக்கும். இந்த குடை விரிகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பயன்படுத்துகிற சில பைகள் இருக்கும், அதில் வந்து பக்கிள்னு ஒன்று இருக்கும். அந்த பக்கிள் வந்து எப்படி உள்ளே விரிஞ்சிக்கிட்டு அதை வந்து அந்த பக்கிள் வந்து ஒரு பையை வந்து பிரிய விடாமல் பாதுகாக்குதோ அதே மாதிரி அந்த பூட்டுக்குள்ளே போகிற இந்த பகுதியும் விரிஞ்சிக்கிட்டு அந்த பூட்டை திறக்க விடாமல் பண்ணும். இதுதான் நடக்குது. இந்த சாவி வந்து எப்படி இந்த பூட்டை திறக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாவி உள்ளே போகிறப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் வந்து அப்படியே சுருக்க ஆரம்பிக்கும். அப்படியே சுருக்கிக்கிட்டே போய் அந்த அமைப்புகள் வந்து ரொம்ப சின்னதாக ஆகிறப்போ இந்த ஓட்டை வழியால் இந்த பூட்டினுடைய பின்பகுதியான அந்த இணைப்பு பகுதி அப்படிங்கிறது வெள்ளம் வந்துடும். இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையான தொழில்நுட்பம். இன்றைக்கி வந்து பூட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா வளர்ந்துட்டதுனாலையும் இயற்பியல் அப்படிங்கிற ஒரு துறை இருக்கிறதுனாலையும் இந்த தொழில்நுட்பத்தை நம்மளால் ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் வந்து ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தொழில்நுட்பத்தை புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்தது. இன்னும் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த பூட்டினுடைய சாவி துவார பகுதியை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும்.
இந்த துவார பகுதிக்குள்ள நீங்கள் வந்து விளக்கு அடிச்சு கூட இதனுடைய தொழில்நுட்பம் என்னன்னு பார்க்க முடியாது. அப்போது இந்த பூட்டை வந்து யாராவது பயன்படுத்துறத நீங்கள் நேரில் பார்த்துருந்தாலோ அல்லது இந்த இணைப்பு பகுதியையும் இந்த சாவியையும் ஒன்றா வச்சு இதனுடைய இயங்கு தொழில்நுட்பத்தை பார்த்துருந்தாலும் மட்டும்தான் உங்களால் போலீஸ் ஆய்வு போட முடியும். ஒன்றாவது செய்தி. ரெண்டாவது செய்தி, நிறைய வீடுகளில் பார்த்தோன்னா சாவியையே ஒழிச்சு தான் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து இந்த சாவி இப்படி தான் இருக்கணும் ஒரு கற்பனையான விஷயத்தை உருவாக்கியும் நம்மளால் சாவிகளை உருவாக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலே இந்த சாவியினுடைய நீளம் எவ்வளோ இருக்கணும், அகலம் எவ்வளோ இருக்குன்றதெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ எளிமையாக கணக்கிட முடியாது. ஏன்னா அந்த சாவியை செய்கிறதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். கொஞ்சம் அளவு மாறி இருந்தால் கூட இந்த பூட்டை வந்து திறக்க முடியாது, ரொம்ப கடினமான பூட்டு. இந்த பூட்டில் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னா, இதனுடைய இரும்புங்கிறது ரொம்ப தரமான இரும்பால் செய்யப்பட்டது. ஏன்னா இதில் உள்ள இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்தா ரொம்ப நுட்பமான பகுதி. இது வந்து காலப்போக்கில் துருப்பிடிச்சது அப்படின்னா அந்த பூட்டை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நூற்றாண்டுகளாக கூட இந்த பகுதிகள் வந்து துருப்பிடிக்கலை அப்படிங்கிறதையும், இது தேனிரும்பால் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ரொம்ப நுட்பமாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, அதாவது அறிவியல் பூர்வமாக பார்க்குறப்ப நிறைய தொழில்நுட்பம்லாம் இல்லை, ரொம்ப எளிமையான தொழில்நுட்பம் தான். ஆனால் அந்த எளிமையான தொழில்நுட்பத்துக்கு என்ன தரமான இரும்பு வேணும், அதை எந்த வடிவமைப்பில் பண்ணணும், எப்படி பண்ணால் பல நூற்றாண்டுகளுக்கு தாங்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு பல தலைமுறை அறிவோடு செய்யப்பட்ட பூட்டாகத்தான் நாங்கள் வந்து இந்த பூட்டை பார்க்குறோம். அது போக இப்போ வந்து ஒரு பூட்டு தரமாக இருக்குது அப்படின்னா அதுக்கான அடையாளம் என்னென்னா, அந்த பூட்டை திறக்கிறப்போ அது திறக்கிற சத்தம் நமக்கு கேட்கணும். ஏன்னா சத்தம் கேட்கணும்னா அது திறந்திருக்கா இல்லையானே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பூட்டு வந்து ஒரு 200 வருஷத்துக்கு பின்னாடி நாங்கள் திறந்து போய் அந்த சத்தம் வந்து ரொம்ப அருமையாக கேட்டுச்சு. அந்த அளவுக்கு இதனுடைய அமைப்புங்கிறது ரொம்ப துல்லியமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ ரோமானிய பூட்டை பார்க்குறப்ப அதுவும் வந்து இந்த அடிப்படை தொழில்நுட்பத்தெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. தமிழகத்தை சேர்ந்த பூட்டுகளும் இந்த அடிப்படை தொழில்நுட்பத்தெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. வட இந்தியாவில் கூட இதே மாதிரியான தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்ட சில பூட்டுகள் நமக்கு கிடைக்குது. அப்போது இந்த பூட்டினுடைய தொழில்நுட்பங்கிறது எந்த பகுதியிலேருந்து எந்த பகுதிக்கு போச்சு, இப்போ ரோமாபுரியிலேருந்து இந்தியாவுக்கு வந்ததா அல்லது தமிழ்நாட்டிலேருந்து ரோமாபுரிக்கு போனதா அப்படின்னு பார்க்குறப்போ அதற்கான ஒரு பதில் அப்படிங்கிறது இந்த இணைப்பு பகுதியில் தான் இருக்குது. ஏன்னா இந்த இணைப்பு பகுதியை இந்த மாதிரி ரொம்ப துல்லியமாக வந்து வடிவமைக்கணும் அப்படின்னா இரும்பு தொடர்பான ஒரு உச்சபட்ச அறிவு இருக்கக்கூடிய மக்களால் தான் வந்து அப்படி பண்ண முடியும். ரோமானியர் காலகட்டத்தில் இரும்பு தொழில்நுட்பத்தில் ரொம்ப உச்சத்தில் இருந்தவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். அப்படி பார்க்குறப்போ இந்த பூட்டு தொழில்நுட்பம் தமிழர்கள் உருவாக்கின தொழில்நுட்பமாக இருப்பதற்கோ அல்லது இதனுடைய டிசைன் வந்து ரோமானியர்கள் உருவாக்கி அது எப்படி வந்து செயல்முறைப்படுத்துறதுங்கிறதுல தமிழர்களுடைய பங்கு இருக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம ஆதாரபூர்வமாக இப்போ நிரூபிக்க முடியாது, அதற்கான நேரடியான ஆதாரங்கள் நம்ம கிட்டக்க இல்லை. காலப்போக்கில் இதற்கான நேரடியான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கலாம். அப்போது பூட்டுன்னா என்ன, அசிரியர்கள் வந்து பயன்படுத்தின பூட்டு எப்படி இருந்தது, எகிப்தியர்கள் பயன்படுத்தின பூட்டு எப்படி இருந்தது, ரோமானியர்கள் பயன்படுத்தின பூட்டு எப்படி இருந்தது, அந்த பூட்டுக்கும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பழமையான பூட்டுகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னங்கிறதெல்லாம் இந்த காணொலியில் பார்த்தோம். அதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து வீடுகளில் சில பூட்டுகளை பயன்படுத்துகிறோம், அதை பற்றியெல்லாம் இது வரைக்கும் நம்ம சொல்லலை. அது போக உலக புகழ்பெற்ற திண்டுக்கல் பூட்டு பற்றியும் நம்ம சொல்லலை. திண்டுக்கல் பூட்டுகளில் இருக்கக்கூடிய பல மிக முக்கியமான வகைகள் பற்றியும் நம்ம சொல்லலை. அதையெல்லாம் இனி வரக்கூடிய பகுதிகளில் தான் நம்ம விரிவாக சொல்ல போகிறோம். அதனால் அந்த தொடரை ஒரு பகுதியை கூட விடாமல் முழுமையாக பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.